சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள படம் வேட்டையன். இந்த படத்தை ஞானவேல் இயக்கியுள்ளார். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதுதான் இந்த படத்தின் ஒரு வரி கதை. என்கவுண்டர், கார்ப்பரேட் மோசடி, மனித உரிமை, மனிதாபிமானம் என கலந்து ஒரு கமர்சியல் படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் ஞானவேல். தனது முந்தைய படமான ஜெய்பீம் படத்தில் காவல்துறை விசாரணை என்பது ஒரு அப்பாவியின் உயிரை எப்படி எடுக்கும் என்பதை காட்டியவர், இந்த படத்தில் போலி என்கவுண்டர் என்பது ஒரு அப்பாவியின் உயிரை எப்படி பறிக்கும் என்பதை காட்டியிருக்கிறார். இந்திய அளவில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று அறியப்பட்டவர் ரஜினிகாந்த். கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பியாக இருக்கிறார். பள்ளியில் வைத்து கஞ்சா கடத்தல் செய்பவனை அரசு பள்ளி ஆசிரியர் துஷாரா விஜயன் புகாரில் என்கவுண்டர் செய்கிறார். அதன்பின் சென்னை மாற்றலாகி வரும் துஷாரா இளைஞன் ஒருவரால் கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்படுகிறார். குற்றவாளி யார் என்பதே விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்படும் கிஷோர் கண்டுபிடிக்க தடுமாற அவருக்கு பதிலாக வரும் ரஜினிகாந்த் 2 நாளில் அந்த குற்றவாளியை என்கவுண்டர் செய்கிறார். ஆனால் உண்மை குற்றவாளி அந்த இளைஞன் அல்ல என மனித உரிமை ஆணைய நீதிபதி அமிதாப் பச்சன் ரஜினியிடம் தெரிவிக்கிறார். தவறு செய்துவிட்ட குற்ற உணர்வில் உண்மை குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்க ரஜினிகாந்த் முயல்கிறார். அவர் கண்டுபிடித்தாரா இல்லையா என்பதுதான் படத்தின் மேறு கதை. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என பான் இந்தியா படமாக ரிலீஸ் ஆகி இருக்கிறது. பொதுவாக ரஜினி படம் என்றாலே பாக்ஸ் ஆபீஸில் பட்டய கிளப்பும். அப்படி வேட்டையன் படம் வசூலை வாரி குவித்து வருகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 900 தியேட்டருக்கு மேல் ரிலீஸ் செய்யப்பட்டது. இது இல்லாமல் அண்டை மாநிலங்கள், வட மாநிலங்கள், வெளிநாடுகள் என மொத்த தியேட்டர் எண்ணிக்கை இன்னும் அதிகம். அந்த வகையில முதல் நாளில் இந்த படம் உலக அளவில் 77.90 கோடி வசூலித்து இருந்தது. இதுல தமிழ்நாட்டில் மட்டும் முதல் நாளில் படம் 35 கோடிகள் வரை வசூல் செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 4.80 கோடியும், கர்நாடகாவில் 7.90 கோடியும், கேரளாவில் 4.72 கோடியும், இதர மாநிலங்களில் 2.34 கோடியும், வெளிநாடுகளில் 32.40 கோடியும் வசூலித்து ஒட்டு மொத்தமாக முதல் நாளில் 77.90 கோடி கலெக்ஷன் அள்ளியிருப்பதாக கூறப்படுகிறது. இரண்டாம் நாளில் உலக அளவில் 100 கோடி என்கின்ற இமாலய வசூலை கடந்துள்ள வேட்டையன் படம் மற்றும் ஒரு மாஸ் சாதனையும் படைத்துள்ளது. அதன்படி புக் மை ஷோவில் இரண்டாம் நாளில் அதிக டிக்கெட் விற்பனையான படங்கள் பட்டியலில் கோட்பட சாதனையை வேட்டையன் முறியடித்து இருக்கிறது. கோட்படத்திற்கு இரண்டாம் நாளில் 3,94,000 டிக்கெட் விற்பனையாகி இருந்த நிலையில வேட்டையன் படத்திற்கு 35,000 டிக்கெட் கூடுதலாக விற்பனையாகி உள்ளது. அதாவது 4,29,000 டிக்கெட் விற்பனை செய்து கோட்பட சாதனையை சல்லி சல்லியாக நொறுக்கியிருக்கிறது வேட்டையன். இன்றும் நாளையும் விடுமுறை தினம் என்பதால் வேட்டையன் பட வசூல் மேலும் ஜெட் வேகத்தில் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் படக்குழு தரப்பில் இன்னும் அதிகாரப்பூர்வ பாக்ஸ் ஆபீஸ் வசூல் குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.